ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேஜி அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ சைடில் வந்து நமக்கு ஓஎம்ஆர் கொடுத்துட்டாங்க, எல்லோரும் மெயில் அடிக்கும் வந்திருக்கும். ப்ளஸ் அதை எப்படி பார்க்குறது, நீங்கள் எழுதின ஓஎம்ஆரை எப்படி செக் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது கீயை வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணணும், நிறைய கான்ட்ரவர்ஸ் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும் ஆசைப்பட்டாலும் எப்படி பண்ணுறது, ஒரே ஒரு வீடியோ எல்லா டீட்டெயிலுமே ஸ்டார்ட் டு பாட்டம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம நீட் 2025க்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக விஷுவல் பேஸ்டு மெத்தடாலஜியில் சைலண்ட் கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் நீங்கள் நீட்டாக படிச்சுட்டு போகலாம், ரிலாக்ஸாக படிச்சுட்டு போகணும் கேம்பஸ்குள்ளேயே. அதுக்காக ஹாஸ்டலும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 10 அடி தூரம் தான். ஸோ அலைச்சல் இல்லாமல் படிச்சுட்டு போகணும்னா நம்ம இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. June 3 நம்ம ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிளாஸஸில் NCERT ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அதுக்கான வீடியோ போட போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கங்க, ஏன்னா இதில் நம்ம கொடுக்கக்கூடிய கோச்சிங் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு பேட்டர்னை ரிப்பீட்டடாக சொல்கிறப்பையும் ரிப்பீட்டடாக அதை டீச் பண்ணுறப்பையும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்லாம் நான் போட போகிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம லேட்டாக ஜாயின் பண்ணிட்டுன்னு ஃபீல் பண்ணக்கூடாதுனா இப்போயே நீங்கள் இனிஷியல்லே ப்ரிப்பேர் ஜாயின் பண்ணிக்கங்க. 37 இயர்ஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன், NCERT ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருவேன். ஒரு ஒரு ப்ராப்ளமும் ஏன் கேட்டிருக்காங்க, இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணாலே இது எங்கிருந்து வருது, ஏன் இப்படி கேட்குறாங்க, என்டிஏ சைட்லேருந்து NCERT சைட்லேருந்து ஏன் இந்த வித்தியாசம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொன்னால் எவ்வளோ டீட்டெயிலாக பையன் படிச்சுட்டு போவான் அப்படிங்கிறது இந்த ஆஃப்லைன் பேட்சில் நீங்கள் கற்றுக்குவீங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் கண்டிப்பாக ரெண்டுமே இருக்குது, ரெண்டுலேயுமே டீச் பண்ணிடுவோம். ஃபுல் டெஸ்ட்லாம் 60க்கு மேலே கொடுக்குறோம், ஒவ்வொரு சாப்டர்லேயுமே நம்ம யூனிட் டெஸ்ட்டும் கொடுக்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோ டெஸ்ட் பேப்பர்ஸ், இவ்வளோ கோச்சிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் 9080549820 நம்பரை காண்டாக்ட் பண்ணி, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது அதையே ஒரு டைம் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மார்க்கை பூஸ்ட் பண்ணி வர்றது எங்களோட வேலை. இப்போது பப்ளிக் நோட்டீஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டைம் பார்த்துடலாம், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம எக்ஸாம் முன்னே நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் இப்போ அவங்க கொடுத்த அஃபிஷியல் டேட்டா என்னென்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 571 சிட்டியில் வந்து இந்த எக்ஸாமை நடத்தி முடிச்சுட்டாங்க, அதை அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. பட் சில சிட்டியில் பிரச்சனை இருந்துச்சு, எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக அவங்க ரிசல்ட் கொடுத்துட்டு தான் போகிறாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை சிட்டிசன் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை சென்டர்னு எக்ஸாக்டாக பார்த்தோம்னா 4750 சென்டர்ஸ் நீ பர்ஃபெக்டாக நடந்ததாக சொல்லியிருக்காங்க. பட் நிறைய இடத்துல மிஸ்லீடிங் இருந்துச்சு, நம்ம என்டிஏ கிட்ட வரக்கூடிய வருடங்களில் அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைடில் எப்பயுமே ரெக்யூஸ் வைக்கிறோம். 25 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுதலக்கணா, 24 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணது, 24 லட்சங்களை தான் இருப்பாங்க. மோரலஸ் ஒரு 24 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வருஷம் நீட் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு 1 லேக் போடலாம், அவ்வளோதான், 25 தான் வரும், மேக்ஸிமம் அதுக்கு மேலே வராது. ஸோ எக்ஸாம் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வேறு எந்த எக்ஸாம் டேட்டு யாருக்கும் கண்டக்ட் பண்ணல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பேப்பரை எதிர்பார்க்க முடியாது. சூத்துக்குடி பேப்பர் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பேப்பரை கன்சிடர் பண்ணிக்கலாம், அது எல்லா கீயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு என்டிஏ தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. இப்போ என்னென்னா எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப புதுசு சார், எனக்கு கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் சார்னு சொல்கிறவங்க தான் இந்த வீடியோவை. ஆன்சர் கீ ப்ரொபோஷனல் ஆன்சர் கீ அப்படின்னா இந்த இதில் என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, ஆனால் இப்போ நீங்கள் முத கேள்விக்கு 4வது ஆப்ஷன் தான் வரும்னு நீங்கள் உங்கள் ஓஎம்ஆரில் ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கரெக்டாக எடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்சு சொல்லுவாங்க, RRC. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கொஷின் நம்பர் 1க்கு 1 தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா கம்ப்யூட்டரும் 1 தான் எடுத்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். எப்படி செக் பண்ணுறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாக நம்ம பார்த்துடலாம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம். இது இப்படின்னா என்ன சார், இப்போது நிறைய கான்ட்ரவர்ஸ் கொஷின் இருந்துச்சு NCERT, ஓல்டு NCERT, நியூ NCERT, நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதில் நான் எல்லா கொஷின்ஸும் வந்து நான் யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், மறக்க போட்டு செக் பண்ணுங்க. அதில் அந்த ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒன்று கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1வது கேள்விக்கு 4 தான் என் தரப்புலேருந்து ஆன்சர்னு கொடுத்துருக்கேன், அவன் கொடுத்துருப்பான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை நீங்கள் கொடுத்தது 4 கிடையாது, என்கிட்ட டேட்டா இருக்குது, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் 3 தான். எப்படி ஓவரால் இந்தியாவுக்கு ஃபுல்லாக கொடுத்த அந்த கீயை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சுன்னா எனக்கு இது தோணுது, நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, செக் பண்ணுங்கள், ரீசெக் பண்ணிவாங்க அப்படின்ட்டு. எப்போ செக் பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு 200 ரூபா பே பண்ணணும் ரெண்டுக்குமே, அதாவது அவன் பண்ணுற தப்புக்கு நம்ம 200 ரூபா பே பண்ணணும். எவ்வளோ ஒரு கண்ட்ராஸ்டான விஷயம் பாருங்கள், இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இது என்டிஏ பண்ணா என்ன, சிபிஎஸ்சி பண்ணா என்ன,
நீங்க உங்க கீ வந்து தப்பா இருக்கு, அதை நாங்க சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 200 ரூபான்னு அது நான் ரீஃபண்டபிள். ஈவன் அங்க கீ தப்பா இருந்தாலும் தரமாட்டாங்களாம், ஈவன் அவங்க சைடு தப்பு இருந்தாலும் நமக்கு அமௌண்ட் தரமாட்டாங்க. நம்ம கட்டின அமௌண்ட் கட்டணம் தான், இன்னும் இது கூட ஏத்துக்க முடியல. நீங்க அமௌண்ட் கட்ட சொல்றீங்க, சரி ஓகே, ஒரு ஒரு வேல்யூவேஷன் பேப்பருக்கும் அவங்க செக் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட் கட்டுறோம். அவங்க கீ தப்பாயிடுச்சுன்னா நமக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் தானே பண்ணணும், நான் ரீஃபண்டபிள். அப்ப யார் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க? நிறைய விஷயம் சேலஞ்சே பண்ண மாட்டாங்க. நம்ம நம்ம நிறைய கீ வந்து சேலஞ்ச் பண்ண போறோம். நம்ம வந்து அஃபிஷியலா நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீ சேலஞ்ச் பண்ண போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ சொல்றேன். பட் இந்த வீடியோ ஒரு பேசிக்கான ஆன்சர் கீ ரெக்கார்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அவங்க பண்ண ரெஸ்பான்ஸ்ல ஏதாவது ஒரு தப்பு இருந்தா கூட பணத்தை திருப்பி தர மாட்டாங்களாம். அப்ப 200 ரூபா ஒரு ஒரு க்வெஸ்டனுக்கு, ஒரு 10 கேள்வி தப்புனாலும் நம்ம 2000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 2000 வந்து பாத்தீங்கன்னா அவங்க சைடு தப்பா இருந்தாலும் நமக்கு ரீஃபண்ட் தரப்போது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க அவங்க சைடு ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கட்ட திருப்பி தரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்களான்னு தெரியல. பட் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. பட் தான் பாயிண்ட். சோ ரெண்டு விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம், கீயை செக் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் லைவா காட்டுறேன். எண்ணில இருந்து நேத்துல இருந்து 29ல இருந்து நேத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்ப முடிய போகுது? 31 மே, அவ்வளவுதான். 3 டேஸ் தான் இன்னைக்கு, 30 நாளைக்கு 31, அவ்வளோதான். 2 நாள் தான் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணலாம், ஏன்னா ஆல்ரெடி எல்லோருமே டேட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. உங்கள் புக் பேக் வச்சு அவ்வளோதான் கொடுப்பாங்க. டைம் அதுக்கு மேலே தரமாட்டாங்க. ஏன்னா இப்படி கொடுத்தா தான் June 14 அந்த டைமுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த சைடு கொடுத்துருக்க டைம் வெறும் 3 டேஸ். ஆஸ் யூஷுவலாக அது நார்மல் தான். சரி, அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை கொடுக்குறான். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, இந்நேரம் எல்லாருக்குமே ஓஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெயில் ஐடியில் அனுப்பிச்சிருப்பான். நீங்க போய் உங்க மெயில் செக் பண்ணுங்க. எந்த மெயில் ஐடி செக் பண்ணணும்? நீங்க அப்ளிகேஷனுக்கு ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்க இல்ல, அந்த மெயில் ஐடியை போய் ரைட் நவ் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க எழுதின ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருப்பான். வேற யாராவது ஓஎம்ஆர் அனுப்பிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது, நீங்க எழுதின ஓஎம்ஆர் கொடுத்துறா அது வரைக்கும் சந்தோஷம். சில நேரத்துல அந்த ஓஎம்ஆருக்கு காசு கட்ட சொல்லுவான், உங்க ஓஎம்ஆர் கொடுங்க, நாங்க காசு கட்டுங்க, அப்பதான் உங்க ஓஎம்ஆர். அப்படி இல்லை, ஓஎம்ஆர் நீங்க எழுதின அந்த 200 கேள்வி இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஜ், அந்த பேஜ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு இந்நேரம் மெயிலில் சென்ட் பண்ணியிருப்பான். அது ஒரு நல்ல விஷயம். தப்புனா தப்புன்னு சொல்ற நேரத்தில் அவன் கரெக்டாக பண்ணாலும் நம்ம பாராட்டுறது நம்மளோட கடமை தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் எந்த ஒரு க்வெஸ்சனில் சேலஞ்ச் பண்ணாலும் 200 ரூபா பே பண்ணணும், அதை நாங்கள் தரமாட்டோம் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாகவே, கூகுள் பே, ஜிபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 31 மே நைட்டு 12 மணிக்குள்ள, அதாவது 11:50 கொடுத்துட்டான், 12 மணிக்கு உள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அவனுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா முதல் பாயிண்ட். சரி, பேக்ரவுண்ட் பேஜ்ல என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கறத நான் காட்டுறேன். 2வது பேஜ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸா இருக்காது. நீங்க ஒரு கீயை செக் பண்றீங்கல்ல, இப்ப உதாரணத்துக்கு அவன் வந்து பாத்தீங்கன்னா முதல் கேள்விக்கு 4வதுதான் ஆப்ஷன், நீங்க என்ன பண்றீங்க, இல்ல இல்ல 3 தான் ஆன்சரா வரும் ஃபார் மை ஒப்பீனியன் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ண சொல்லுவான். ஓகேவா? நீங்க உங்ககிட்ட என்சிஆர்டி இருக்கா இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பர்ட் பேப்பர்ஸ் இருக்கா? ஈவன் என்சிஆர்டி இருந்தாலும் அவசியம் இல்லை, நீங்க உங்ககிட்ட வேற ஒரு ரிசர்ச் கிட்ட நீங்க பேசுறீங்க, சார் இது இப்படிதான் வருமா இந்த கான்செப்ட், அவர் ஒரு ஐடியா சொல்றாரு, அதை நீங்க டாக்குமெண்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணலாம். நீங்க 200 ரூபா கட்டி அந்த கீழே அப்ளை பண்ணீங்கன்னா இதை பேனல் ஆஃப் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஐஐடி ப்ரொஃபஸர்ஸோ, எய்ம்ஸ் ப்ரொஃபஸர்ஸோ, நமக்கு என்ன பண்ணுவாங்க, இதை செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணக்கூடியவங்க பேனல் ஆஃப் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ். சரி, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கல்ல இந்த 3வதுதான் ஆன்சர்னு உங்களுக்கு தோணும்னு சொன்னாங்கல்ல, அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்கன்னா ஆன்சருக்கு மாற்றப்படும். அந்த ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சரை வந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க, தப்புன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டான பாயிண்டை மாத்துவாங்க. ஆனா என்னன்னா அதை நாங்க கண்டுபிடிச்சாலும் அவங்க கூட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். நான் என்ன, நம்ம ஒரு க்வெஸ்சனை நீங்க போட்ட ஆன்சருக்கு தப்பு, நான் கொடுக்குற ஆன்சருக்கு இதுதான் கரெக்ட், இது உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சு நீங்க மாத்துறீங்க அப்படின்னு என்கிட்ட நீங்க சொல்லணும் இல்ல, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா. நீங்க சொல்ற மாதிரி இந்த 3வது ஆன்சரா வந்துச்சுன்னா நாங்க மாத்திக்குவோம், ஆனா உங்ககிட்ட இன்ஃபார்ம் எல்லாம் பண்ண மாட்டோங்கிறாங்க. இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவன் சைட்ல வந்து கீழே விழுந்தாலும் மீசில மண் ஓட்டக்கூடாதுங்கிறதுல எப்பயுமே ஸ்ட்ராங்கா இருப்பா. இதுல ஒண்ணு, இதெல்லாம் எப்போ நம்ம ஃபீஸ் எதுக்குள்ள பே பண்ணோம், அகைன் ஒன் டைம் ரிமைண்டர் பண்ணியிருக்கான், 31 மே நைட்டு 11:50 வரைக்கும் தான் கண்ணா டைம் இருக்கு. ஸோ ஓகே, அவ்வளவுதான். இது வந்து அவன் பேப்பர்ல கொடுத்தது. சரி, பின்னாடி பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் எப்படி சேலஞ்ச் ஆன்சருக்கு எப்படி பண்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் எப்படி நான் சேலஞ்ச் பண்றது அப்படின்னு ஃபுல்லா கொடுத்துருக்கான். நான் அதை உங்களுக்கு லைவா கூட்டு போறேன். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேஜ் கொடுத்துருக்கேன். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணா இந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இங்க மேல இருக்கு பாருங்க, கிளிக் ஹியர் ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்ச், மேல டாப்ல இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டேன்.
இப்போ கிளிக் இயர் ஃபார் 2024 கே சேலஞ்ச், இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். அந்த ப்ளூ கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வருது இல்லை, இந்த பேஜுக்கான லிங்க் நான் டைரக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்னொரு பேஜில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேனா, அது காட்டுது. இப்போ நான் இதில் அப்ளிகேஷன் நம்பர் போடுறேன், நான் கன்வின்ஸ்க்காக இந்த இடத்த பிளர் பண்ணிடுவேன், ஸ்டூடெண்டோட டீட்டெயில் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் பிளர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் போதுமானது. அப்ளிகேஷன் போடுற போனப்போல் அதே தான். கடைசியாக வந்து செக்யூரிட்டி பின், அங்கே ஒரு நம்பர் இருக்குள்ள அதை பார்த்து நம்ம டைப் பண்ண சொல்லுவோம். டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்மிட் கொடுக்க சொல்லுவோம், சப்மிட் கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா, இதில் இதை மட்டும் பாருங்கள், சேலஞ்ச் த ஆன்சர் கீ அப்படின்னு ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்கும். இந்த பக்கம் கிரீன் கலர் பட்டனில் சேலஞ்ச் ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு இருக்கும். இவ்வளோதான் உங்களால் ரெண்டு தான் பண்ண முடியும். சேலஞ்ச் ஆன்சர் கீ கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு இது ஓப்பன் ஆகுதில்ல, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டா. இப்போ சேலஞ்ச் ஆன்சர் கீ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள் இந்த சேலஞ்ச் பேனல், இதில் வந்து அவன் ஆன்சர் கீ கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், மொதல் க்வெஸ்டினுக்கு அவன் தரப்புல நாலு தான் ஆன்சர் அப்படிங்கிறது அவனோட ஐடியா. நீங்க என்ன பண்றீங்க, இல்ல இல்ல நான் அது ரிசர்ச்சர்ட்ட கேட்டேன், என்சிஆர்டியில பார்த்தேன், அப்படிலாம் கிடையாது, இதுக்கு ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர், நீங்க சொல்றது தப்பு, இது உங்க ஓஎம்ஆர்க்கு கிடையாது கண்ணா, இது அவன் சைட்லேருந்து ஒரு ஆன்சர் கொடுத்தான்ல, சேலஞ்சு அதுதான் அவன் சைடு கொடுத்து நம்ம சேலஞ்ச் பண்றோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேன்ல ஒன்னு தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம், இல்லை நன் ஆஃப் தாப்போ, நீ கொடுத்த நாலுமே ஆன்சர் கிடையாதுன்னு சொல்லலாம், அதுவும் சாய்ஸில் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நன் ஆஃப் தாபோ, இந்த நாலுமே ஆன்சர் கிடையாது, நீங்கள் கொடுத்த ஆன்சர்க்கே தப்பு அப்படின்னு நான் நன் ஆஃப் தாபோ அடித்ததுக்கப்புறம் கீழே வந்தால் இங்கே பாருங்க, சூஸ் த ஃபைல் கேட்கும். அது என்ன சூஸ் த ஃபைல் அப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொன்னேன் இல்லை, ஆர்கியூ பண்ணல, ப்ரூஃப் எங்கே, அந்த ப்ரூஃப் இந்த இடத்துல அட்டாச் பண்ணும், என்சிஆர்டி ப்ரூஃபோ பிடிஎஃபோ நீங்கள் போட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, வெரிஃபிகேஷன் நம்பரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் கூட்டு போயிடும். ஒரு கொஸ்டின், நான் ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்கேன், அதில் எத்தனை கொஸ்டின் வேணால் நீங்கள் பண்ணலாம், பண்ணிட்டு சப்மிட் அண்டு ரிவ்யூ அண்ட் கிளைமேஷன் கொடுத்தீங்க, உங்களுக்கு அடுத்த பேஜ் கூட்டு போகும். இப்போ இந்த டேட்டாவை வந்து அதை சேவ் பண்ணிக்கிச்சு. இப்போ பாருங்கள் இந்த டேட்டாவை சேவ் பண்ணிக்கிச்சு. நீங்கள் எத்தனை கொஸ்டின் பண்ணீங்க, மொதல் கொஸ்டினை பண்ணியிருக்கீங்க, அதான் கொஸ்டின் நம்பர் ஐடினா, அது என்ன கொஸ்டின், அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுங்க, நன் ஆஃப் தாப்பு கொடுத்துருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் சப்மிஷன் கொடுத்தாச்சு. இன்னும் நீங்கள் பேமெண்ட் பண்ணல, பேமெண்ட் பண்ண என்ன பண்ணும் பாருங்க, பே நவுன்னு இப்போ ஒரு பட்டன் வந்திருக்கும், எங்க நீங்க சேலஞ்ச் பண்ணீங்களே கீக்கு பார்த்தல, அங்க ஒரு பே நோ வந்துருக்கும், இங்க பே நோ கொடுத்தா போதும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா HDFC கொடுத்துருங்க, நீங்க HDFC கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் கேட்கும். இந்த இடத்துல பாருங்க, அந்த கீழே பாருங்க யூபிஐ ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்க இந்த ஜெனரேட் கியூஆர் கோடுனா, நீங்க நார்மலா கடைக்கு போனா எப்படி பே பண்றீங்க அந்த மாதிரி இந்த கியூஆர் கோடை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கேன் பண்ணுங்க. இந்த இடத்துல மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைலுக்கு வந்துட்டு பே பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அவங்க கொடுத்ததை நம்ம தப்புன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறது. பாருங்க, நீங்கள் அப்புறம் கூட பே பண்ணிக்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட வந்து பே பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கான ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, அது நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சேலஞ்ச் ஓஎம்ஆர் ஷீட்டுன்னு ஒன்று பார்ப்பீங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இந்த இடத்துல இது என்ன பேனல் சார், இதுதான் உங்களோட பேனல். ஃபார் எக்ஸாம்பிள், மொதல் க்வெஸ்சனுக்கு நீங்க என்ன ஆன்சர் போட்டீங்க, போடவே இல்லைங்க டேஷ் வரும், இதைதான் எல்லோரும் செக் பண்ணணும், இது ஃப்ரீ தான். இதைதான் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வர வேண்டியது, இதைதான் பிளீஸ் போய் செக் பண்ணுங்க. உங்க பையன் இத்தனாவது க்வெஸ்சனுக்கு இத்தனாவது இது இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க, ஆன்சர் அது ஷேட் ஆயிருக்கா நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த க்வெஸ்சன், இந்த ஸ்டூடெண்ட் மூணாவது க்வெஸ்சன் வந்து ஃபோர்னு ஷேட் பண்ணியிருக்காரு, ஸ்கேன் பண்ணப்போ அது ஃபோர்னு வந்துருச்சு. அப்போ வேற வழி இல்லை, உங்களுக்கு ரிசல்ட் வரப்போ இந்த ஃபோரை தான் ஃபைனல் ஆன்சர் எடுத்துக்கிட்டு இது ரைட்டாக தப்பான்னு பார்த்து உங்களுக்கு மார்க் வரும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை, ஓஎம்ஆரில் எதுவுமே ஷேட் ஆகலை, அதனால் பாருங்கள் எதுவுமே ஆன்சர் எடுத்துக்கல. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 200 கேள்விக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் பாருங்கள். இல்லையா லாஸ் உங்களுக்கு, ஏன்னா ஆன்சர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏன் சார் எனக்கு வந்து 10 குறைஞ்சி போச்சு, 15 குறைஞ்சி போச்சு, எங்கிருந்து மார்க் போச்சுன்னு கேட்க முடியாது, ஏன்னா இது 31 வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது. ஒரு பேரண்ட் வந்து லாஸ்ட் இயர் கூப்பிட்டுருந்தாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு தெரியாது, என் பையனுக்கு வந்து மார்க் குறைஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நீங்கள் பார்க்கணும் கண்ணா. இதில் நீங்கள் இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8th க்வெஸ்சனும் 4 போட்டிருக்கேன் சார், சேட் பண்ணியிருக்கேன் சார், ஆனால் கம்ப்யூட்டரில் வரல அப்படின்னா அதுக்கானதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். எப்படி சேலஞ்ச் பண்ணணும், இங்கே பாருங்க நான் 4th போட்டிருக்கேன், அதனால 4th கிளிக் பண்ணிட்டு அதுக்கான எவிடன்ஸ் உங்கள் ஓஎம்ஆர்க்கு அதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல அப்லோடு பண்ணிட்டு அதுக்கான ஓஎம்ஆர்க்கு எவிடன்ஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு கீழே பாருங்க 2818 செக்யூரிட்டி நம்பர் 4
62 இதை வச்சு சப்மிட் பண்ணீங்கன்னா இதுக்கும் அடுத்து உங்களுக்கு ஏன் கூட்டு போகும், அதே மாதிரி கூட்டு போகும். இதை வச்சு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனல் பேஜில் என்ன காட்டும், உங்களுக்கான அந்த பே பண்ணக்கூடிய பட்டன் வந்துடும், பே பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அதை செக் பண்ணுவாங்க, ஃபியூ டேஸ் அதை செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் ரிசல்ட் வரப்போ அதை செக் பண்ணி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஆனால் அதுதான் ஃபைனல், அதுக்கப்புறம் நம்மளால செக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதில் ஒரு விஷயம். இந்த இடத்துல ஃப்ரீ பேனல் கிட்டத்தட்ட இதில் 200 கொஸ்டின் இருக்கு, 200 கொஸ்டினுக்கும் ஸ்டூடெண்ட் இதை தான் ஆன்சர் போட்டு இதை தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. இதை எல்லோருமே செக் பண்ணுங்க. ஆன்சர் கீ சேலஞ்ச் நிறைய பேர் பண்ணுவீங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று நீங்கள் எழுதுறது தான் வந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கு இந்த பேனல் எல்லோருமே பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ வீடியோட எண்டில் நம்ம இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிமைண்டர் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 1 இயர் கிளாஸஸ் எடுக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு பேசிக்காக தமிழில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ். ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸை கேட்டுக்கலாம், நானும் இருப்பேன், நானும் உங்களுக்கு கோச் பண்ணுவேன். கேம்பஸ்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்றோம், பெஸ்ட் பேட்சாக இருக்க போது. இன்னும் ஃபியூ டேஸ் உங்களுக்கே தெரியும். பிபிடி கிளாஸஸ் இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துலையும் கிளாஸஸ் அழகாக கொடுக்குறோம், பயன்படுத்திக்கிங்க. June 3rd அடுத்த வாரத்தில் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அட்மிஷன் ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. ரைட், ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே கொடுத்துருக்கனால எல்லாமே அஃபோர்டபுள் ஃபீஸ் தான், வேறு வேறு கேட்டகரிக்கு வேறு வேறு ஃபீஸ் வச்சிருக்கனால நீங்கள் 9080549200 நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி ஃபஸ்ட் இதெல்லாம் என்கொயரி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 11th 12th நம்ம ஈவினிங் ரிப்பீட்டர் பேட்ச் கொடுக்குறோம். வேற காலேஜில் படிச்சு நீட் எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற பட்சத்தில் பயன்படுத்திக்கங்க. ஆன்லைனில் லைவ் செஷனில் பெஸ்ட் கிளாஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு. ஜாயின் பண்ணுறது மட்டும் தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஜாயின் பண்ண போகிறீங்க. ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டு உங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி நம்ம தான். ஸோ ஃபுல்லாகவே வந்து ரிவிஷன் பண்ணி விட்டுறலாம். இந்த பேட்சை லாஸ்ட் இயர் பேட்ச் விட பக்காவாக நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் ஓஎம்ஆர் சேலஞ்ச் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ இதுதான் நீட்டு ரிசல்ட் மாதிரி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா அப்படின்னு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, அவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.